வணக்கம். தமிழ் பேசுறது நம்மளோட உங்களுக்கு மெயின். இனி வந்து எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இன்னும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு நம்ம இன்சுலேஷன் டேப்பை தான் நம்ம வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி இதை வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் செல் பண்ண போகிறோம். ஸோ இன்சுலேஷன் டேப்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. இப்போ வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம நார்மலாக வந்து வீட்டில் ஒயரிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண டேப் தான் வந்துட்டு இந்த இன்சுலேஷன் டேப்பு. இன்சுலேஷன் டேப்போட என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு கரண்ட் வந்துட்டு பாஸ் ஆகாது. இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இது வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இதை வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மெஷின் தேவை. இந்த கட்டிங் மெஷின் வச்சு தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ரிசைஸான வந்து சைஸில் வந்து உங்களுக்கு வெட்ட முடியும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 100,000 ரூபா ஆகிடும். இதுக்கப்புறம் கண்டிப்பாக ரா மெட்டீரியல்ஸ் தேவை. ஸோ நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் வந்து என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, பிவிசி ரோல்ஸ் தான் வந்து நமக்கு ரா மெட்டீரியல்ஸ். இது வந்து எப்படின்னா, ஒரு ரோல் வந்து 120 ரூபா 140 ரூபா வரையும் போது, இது எப்படின்னா நீங்கள் என்ன கலர் எடுக்கிறீங்க, நீங்கள் என்ன மாதிரி குவாலிட்டி எடுக்கிறீங்க, என்ன மாதிரி திக்னஸில் எடுக்கிறீங்க, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து குவாலிட்டி ப்ரைஸிங் எல்லாமே மாறும். பட் ஆவரேஜாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரோலுக்கு 120 ரூபாலேருந்து 140 ரூபா வரைக்கும் தான் ஆகும். இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஜிஎஸ்டி நீங்கள் வந்து எடுத்தாகணும். ஜிஎஸ்டி வந்து 100% நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து எடுத்துருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா அப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய லோன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீம் லோன்ஸில் கூட நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். ஒரு 70% வந்து உங்களுக்கு லோன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 30% நீங்கள் கையிலேருந்து போட்டிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து லாபம் தான். இப்போ இந்த மெஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மெஷின் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. இது வந்து யார் வேணால் ஆப்ரேட் பண்ணக்கூடிய மிஷின் தான். இந்த மிஷின் நீங்கள் வாங்குற இடத்துல உங்களுக்கு எல்லா ட்ரைனிங்குமே கொடுத்துருவாங்க. நீங்கள் எங்கெந்த ரோல்ஸ் வாங்கணும், எங்கேருந்து வந்து மிஷின் வாங்கணும், இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இவங்கள்டே நீங்கள் வந்து பேசினா கூட இவங்க நல்ல உங்களுக்கு வந்து ஐடியா கொடுத்துருவாங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த பிவிசி ரோலை வந்துட்டு நம்ம இந்த மிஷினில் வந்து இன்சர்ட் பண்ணோம். இன்சர்ட் பண்ணிட்டு அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு கட் பண்ணிடும். இப்போ செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னா நீங்கள் தான் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக் அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு கட் ஆகி வந்துடும். இவ்வளோதான் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது. யார் வேணும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய மிஷின் தான். இதில் வந்து நிறைய சைஸஸ் இருக்குது, நிறைய திக்னஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து நீங்கள் பிவிசி ரோல் என்ன மாதிரி குவாலிட்டியில் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பொருள் தான். பட் கட்டிங் மிஷின் எல்லாமே வந்து ஒரே மிஷின் தான். ஒரே மிஷினில் நீங்கள் வந்து எல்லா சைஸஸும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஷாப்ஸு, அப்புறம் வந்து ஹார்ட்வேர் ஷாப்ஸு, அப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்லாம் நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பல்காக எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து செல் பண்ணலாம். இன்னொரு விஷயம், ஆன்லைனில் நீங்கள் வந்து கண்டிப்பாக செல் பண்ண முடியும். ஒரு 10 பீஸ் டெய்லி போனால் கூட உங்களுக்கு லாபம் தான். இந்த மாதிரி வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ அது எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து செல் பண்ணிடுங்க. எங்கே போனால் உங்கள் ப்ராடக்ட் உங்கள் பிராண்ட் வந்து அங்கே தெரியணும். ஸோ அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். இது நீங்கள் ஹோல்சேலில் கூட நீங்கள் வந்து செல் பண்ணலாம். பல்காக வாங்குற ஆளுங்களும் இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் உங்களுக்கு ஒரு ஹோல்சம் அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஒரு முக்கியமான க்வெஸ்சன் வந்திருக்கும், இந்த பிஸ்னஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு. நான் ப்ராஃபிட் கால்குலேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஃபுல் ரோலில் வந்துட்டு நமக்கு வந்து 26 பீசஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். அந்த ஒரு ஃபுல் ரோலோட ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படி பார்த்துட்டீங்கன்னா 120 ரூபாலேருந்து 140 ரூபா வரையும் வருது. இது நீங்கள் எடுக்க போகிற குவாலிட்டியை பொறுத்து மாறும். ஒரு இன்சுலேஷன் டேப் வந்து 10 ரூபா 15 ரூபா அந்த ரேஞ்ச் வரையும் விற்கிறாங்க. இதில் நமக்கு வந்து 26 பீஸ் வந்து கிடைக்குது ஒரு ரோலில். அப்போ நமக்கு வந்து 260 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ரோலில் வந்து உங்களால் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு எவ்வளோ வரும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 140 ரூபாங்கிறது உங்களுக்கு மினிமமாக வரும். பட் ஆனால் உங்களுக்கு அதில் 40 ரூபாங்கிறது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு பேக்கிங் காஸ்ட்லேயே உங்களுக்கு போயிடும். ஒரு ரோலில் வந்து உங்களுக்கு 100 ரூபா வரையும் நீங்கள் சாலிடாக லாபம் பார்க்கலாம். இந்த மிஷினில் வந்து ஒரு ஹவருக்கு வந்து உங்களுக்கு 25-30 ரோல் வரைக்கும் அதால் ரொம்ப ஈஸியாக வந்து கட் பண்ணி தர முடியும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 90 ரோல்ஸ் கிடச்சிடும். 90 ரோல்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 9000 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் லாபம் பார்க்கலாம். ஸோ ப்ராஃபிட் வைஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஹை ப்ராஃபிட் பிஸ்னஸ் தான். மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு வந்து எப்போவுமே நல்ல ஒரு மார்ஜின் இருக்கும், நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்னஸ் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் ட்ரை பண்ண முன்னாடி இந்த பிஸ்னஸ் பற்றி நிறைய வந்து ஸ்டடி பண்ணுங்கள். உங்கள் ஊரில் எப்படி டிமாண்ட் இருக்குது, எத்தனை காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இறங்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி இப்போ நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.